கைஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மேட்டுப்பாளையத்தில் ரொம்ப டேஞ்சரானவங்க. கிளம்பிட்டுருக்கோம், டைம் வர ஆயிடுச்சு. சரி வாங்க கிளம்புவோம். காய்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, குன்னூரில் இருக்கோம். இருங்க ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா குன்னூரில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அதனால் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். வரத கூட லாக் எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் நின்றுருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் பஸ் எதுவும் வரலை. நம்மளுக்கு பஸ் ஏறிட்டு நான் எங்கே போகிறேன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது வேறு. பாய் பாய். கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா நம்ம நாளைக்கு கிளம்பி நம்ம பெருந்துறைக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட பிளான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். அவ்வளோதாங்க காய்ஸ், வேறு என்ன சொல்கிறது. வேலை கிடச்சிருக்கு, போயிட்டு அதை ஒழுங்காக செய்வோம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஊட்டியெல்லாம் கொஞ்ச நாள் சரியான மழை, ஸோ அதனால தான் வீடியோலாம் போட முடியல. இருங்க நான் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நீ எங்கேனா கிளம்பி காலங்காத்தாலும் கிளம்பி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல வேலைன்றது கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஒர்க்கு வந்து பெருந்துறையில், பெருந்துறையில் நான் பஸ்ஸில் தான் இருக்கேன். யாருமே இல்லை பஸ்ஸில், ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு, இப்போ நம்ம நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி பெருந்துறைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது நம்மளோட பிளான். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சனால தூக்கம் வேறு வந்துட்டுருக்கு எனக்கு. சரியாக பேசவும் முடியல, மாஸ்க் வேறு போட்டிருக்கனால மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. மாஸ்க் எடுக்கவும் பயமாக இருக்குது. யாருமே மாஸ்க் போடல, ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. அவ்வளோதான், இங்கே இந்த பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வராங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் இவங்க தான் மேட்டுப்பாளையத்தில் ரொம்ப டேஞ்சரானவங்க. இப்போ வரும்போது வயசு நான் மேட்டுப்பாளையத்தில் இறங்குறேன். ஒரு சின்ன பாப்பா வந்து காலை பிடிச்சிட்டு பேக்கை கையில் பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் பேக்கு பாருங்கள், இந்த பேக்கையும் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பேக்கை பிடிச்சிட்டு காசு கொடுக்குன்ட்டு இறங்க கூட விட மாட்டேது அந்த பொண்ணு. ஸோ அந்தளவுக்கு இவங்க அப்படி இருக்காங்க. இங்கே வற்புறுத்தி வாங்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வருவானுங்கன்னு நினைக்கிறேன். வந்தானுங்கன்னா அவனை அவனுக்கு என்னென்ன பேசுகிறானுங்கன்னு பாருங்க. காலெலாம் விழுந்துருவானுங்க, காலில் விழுந்து அப்படிலாம் பண்ணுவாங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அவன் இப்படி பண்ணுறத பார்த்தா நமக்கு
கொடுக்கணும்னு நினைக்கிறத கூட நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ரொம்ப நமக்கு டயர்டாக இருக்கனால சீக்கிரமாக எழுந்திரிச்சுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போடுறேன், போட்டு எப்போ எந்திரிக்கிறனோ அப்போ நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், குட் நைட்.